மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. சூப்பரான சைனீஸ் பேல் தான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே சாயங்கால ஸ்நாக்ஸுக்கும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக வைக்கணும் அப்படின்னாலும் இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சைனீஸ் பேலுக்கு நம்ம முதல்ல கோஸ் திருவிக்கலாம். இப்போ கேரட்டை இந்த மாதிரி மெலிசாக திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கேரட்டை இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். அதை உடைக்கலாம் வேண்டாம். பாருங்கள், இது ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு முக்கால் வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி போடணும். அதுவும் நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். பாருங்க, நல்லா இந்த கலர் வந்த உடனே இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இந்த கடாயிலேயே பண்ண போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதில் ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குடை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, கொஞ்சமாக கோஸு, இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை குலுக்கிடுவோம். இதை குலுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க இந்த நூடுல்ஸை சும்மா இந்த மாதிரி இப்படி நசுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மேலே இந்த சாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.